ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய இந்த வார ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நாளை நாள் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நாளை நாள் ஸ்டார்ட் ஆகி மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வாரம் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால இந்த 7 நாளும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வாரம் ஏப்ரல் மாதத்துடைய கடைசி வாரங்க. ஏப்ரல் மாதத்தில் இறுதி வாரத்தில் நாளையிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சூரியன் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறாரு, செவ்வாய் மீனராசியில் இருக்கிறாரு, புதன் வக்ரகதியில் மீனராசியில் இருக்கிறாரு, மேஷத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு செல்ல போகிறாரு, சுக்கிரன் மேஷராசியில் சஞ்சரிக்கிறாரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் இறுதி வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் பெருசாக வராது. ஸோ கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் வந்து விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வந்து எந்த பாதிப்பும் உங்கள் ராசிக்கு வராது. அட் த சேம் டைம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற மாதிரி ஒரு சில நாள் இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் எந்த நாளுங்கிறத தெரிஞ்சு அதில் கவனமாக இருங்க. அதே போல் மீனோ, மேஷம், மிதுனோ ஆகிய ராசிகளுக்கு முழு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்கள்லாம் இந்த வாரம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, இது எல்லாத்தையுமே இப்போ ஷேர் பண்ணிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பலன்களை தான் நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணும். சரி வாங்க, ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க, கலைநயம் இளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கிறீங்க. அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறாரு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதனால் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து பூரிப்பு கொள்வீங்க. ஸோ பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைகிறங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நடக்காத ஒரு விஷயம். இந்த வாரம் உங்களுக்கு சாத்தியம் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பூரிப்பு அடைகிற அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி கொடுக்கும். நீண்ட காலமாக இழுவையில் இருந்த வழக்கை முடித்து வைக்க முடியும். ஸோ வழக்கம் முடிக்கிறதுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே செய்யுங்க. எப்பயுமே ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் செய்கிறது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குமா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் செயல்படணும். அப்படி நாம் செயல்பட்டால் அந்த காரியம் நமக்கு தடையில்லாமல் வெற்றியாகும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அந்த மாதிரியான கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. மெயினாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறதுனால சாதகமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம். எந்த விஷயம் செய்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். இது ஒரு அதிர்ஷ்ட வாரம் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். சூரியனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட விஷயங்கள் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நடக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனை தொடர்ந்து சந்திரனுங்க. சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது சில முன்னேற்றமான பலன்களை இந்த வாரம் கொண்டு வருவாருங்க. என்னதான் சந்திராஷ்டமாக உங்களுக்கு இருந்தாலும் சந்திராஷ்டத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திரனுடைய நகர்வுகள் நல்ல முறையில் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அதனால் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் நிறைய விஷயங்களில் கிடைக்க போகுது. அதே போல் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை வந்து உண்டாகும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த வாரம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா வியாபாரத்தில் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு வியாபாரத்தில் பல வெற்றிகள் அடைந்திடுவீங்க.
ஸோ பல வெற்றிகள் அடைகிறது, பல வகையில் முன்னேற்றம் அடைகிறது. இது எல்லாமே சந்திரனுடைய நகர்வுகளால் உண்டு. ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. இந்த வாரமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். நினைத்து கொள்வது என்ன, அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம், நல்லதே நடக்கும். ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்னென்ன உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். செவ்வாய்ங்க, செவ்வாய் வந்து 11வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 11ல் செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக சொல்லப்படுது. இந்த இடம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான வேலை செய்யணும், அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி வேலை செய்யுங்க. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல்களில் அதிக லாபம் கிடைக்கும். அதோடு அதிக லாபம் கிடைக்கிறது என்று அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களை இறங்கக்கூடாது. இது எச்சரிக்கையாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் ஒரு செயல் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு லாபம் கிடைச்ச உடனே அடுத்ததாக அவசரப்பட்டு அதே செயலை திரும்ப செய்கிறது, திரும்ப அந்த செயலை செய்ய செய்ய அவசரமாக ஏதாவது பெரிய காரியத்தை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த வாரம் நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அது ஆபத்தான விஷயங்களாக முடிஞ்சிடும். அதனால் செவ்வாய் 11வது இடத்துல இருக்கிறதுனால பொறுமையோடு லாபங்களை பார்க்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாலையில் நீங்கள் பயணிக்கும்போது வேலையை பற்றி சிந்திக்காதீங்க. சாலையில் பயணிக்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காமல் சாலையில் கரெக்டாக வந்து போங்க. வாகனம் போகும்போது வரும்போது நம்ம எப்படி போகணுமோ அதற்கேற்ப போகணும். ஏன்னா நாம் போகும்போது வரும்போதோ அதற்கேற்ப நாம் சிந்தனையை கரெக்டாக வச்சுட்டு போனால் பிரச்சனை எதுவும் இருக்காது, இல்லைனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். ஸோ அவசரப்படாமல் சாலையில் பயணிக்கும்போது நிதானமாக போங்க. வேலையை பற்றி எதையும் சிந்திக்க வேண்டாம். வேலைனா வேலை மட்டும் கிடையாது, எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். அப்படியே கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஸோ செவ்வாய் 11வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப நடந்துக்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு அவசியம். ஸோ செவ்வாயை தொடர்ந்து புதனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது வீட்டிலேயே தான் இருக்கிறாரு. புதனும் 11வது வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பில் அதிக அக்கறை காட்டணும் என்று எச்சரிக்கையானது இருக்குது. கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். நீங்கள் கல்விக்காக கடன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமாக வாங்கணும். இப்போ கல்விக்கு வாங்கக்கூடிய கடன் பின்னாடி நீங்கள் அவங்க படித்து முடித்து அவங்க ஒரு நல்ல இதில் இருக்கும்போது இந்த கடன்லாம் ஒன்றும் இல்லாமல் தவிடுபொடி ஆகும். கடன் வாங்காதீங்க என்று நிறைய டைம் நான் சொல்லுவேன். இப்போ துணிந்து கடன் வாங்குங்க, பிள்ளைகளுடைய கல்வி செலவை ஃபஸ்ட்டு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தால் தாராளமாக வாங்குங்க. புதன் 11வது வீட்டில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ புதனை தொடர்ந்து குரு பகவான் வந்து 12-1வது இடத்துல இருக்கிறாரு. 12-1-2 இடத்துல இருக்கிறதுனால குருவால் இந்த வாரம் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதை விட உங்கள் பேச்சுக்கு ஒரு படி சக்தி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குரு 12-1வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டான இடமாக இந்த வாரம் இருக்க போகுது. ஸோ இந்த சப்போர்ட்டான வாரத்தில் நீங்கள் செயல்கள் ஏதாவது செய்யும்போது உதவிகளை கேளுங்க, கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைக்கும். குருவை தொடர்ந்து சுக்கரன் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட மனவிட்டு பேசுனீங்கன்னா குடும்ப பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முடியும். அதனால் மனவிட்டு பேசுங்க. காதல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை கூடி வந்து நீண்ட கால கனவு கல்யாணம் நிறைவேறும். ஸோ சுக்கரன் 12வது வீட்டில் இருக்கும்போது காதல் பண்ணுறவங்க உங்கள் காதல் திருமணத்தில் முடியணும்னா உங்கள் வீட்டில் இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் காதல் திருமணத்தில் போய் முடியும். சுக்கரனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உங்கள் தந்தையார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். அதனால் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ செலவு உங்களை மறுக வைக்கும், அது உங்கள் தந்தை வகையில் இருக்குது. ஸோ தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியை தொடர்ந்து ராகு 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு நண்பர் ஏற்படுத்தி தருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதனால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும். ஸோ கே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வியாபார காரியங்கள் மிக சீராக செய்து முடிக்க முடியும். ஸோ சீராக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தில் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ராகுவும் கேதுவோ 11-5 இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 29-30-1 இந்த தேதிகளில் சந்திராஷ்டமோ, இந்த முதல் தேதிகளில் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அதாவது இந்த தேதிகளில், இப்போ நான் சொன்னலை, இந்த தேதிகளில் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வார ராசி பலன் இது தாங்க. ஸோ உங்களுக்கான வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணதற்கேற்ப நடந்துக்கிங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் ரிஷப ராசிக்காரங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைட்டோ. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடைட்டோ. மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொகுதியோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.